பொழுதை நோய் இல்லாமல் வாழ அறிந்திடுவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இலைய பத்தி நம்ம காய்கறி வாங்க போகும்போது சில கடைகள்ல இந்த இலைய நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ஃப்ரீயா கொடுக்கறதுனால இதில் சத்து எதுவும் அதிகமா இல்லைன்னு நினச்சிடாதீங்க அதிக அளவுல சத்து இருக்கு ஆமா இன்னைக்கு நம்ம கருவேப்பிலையை பற்றி பத்தி தான் பார்க்க போறோம் இது நம்ம உணவுல சமையலில் வாசனைக்காக சேர்க்குற ஒரு இலைன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இலையில் ஐயன் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது ஐயனும் ஃபோலிக் ஆசிடும் நிறைய இருக்கிறதுனால இதை ரத்த சோகையை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் இது எலும்புகளை வலுவாக வச்சுக்குது ஏன்னால் இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது இந்த இலையில இருக்கிற ஆல்கலைடு கெட்ட பாக்டீரியாக்களெல்லாம் எதிர்த்து போராடும் சக்தி வாய்ந்தது ஸோ கெட்ட பாக்டீரியாக்களில் ஏற்படும் வயிற்றுப்போக்கை இது கட்டுப்படுத்துது கருவேப்பிள்ளை இரத்த சொகை நோய் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றுல ஒரு நாலு கருவேப்பிலை இலைகளை தண்ணீரில் போட்டு அதோட உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே பச்சையாக ஒரு நாலு இலைகளை சாப்பிட்லாம் இது ஏன் நம்ம உப்பு மஞ்சத்தூள் கழுவுகிறோம் அப்படின்னா எல்லா காய்கறிகளுமே உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவுறது ரொம்ப நல்லது ஏன்னா இப்போ நிறைய மருந்து அடிக்கிறாங்க ஸோ இப் வெளியிலேருந்து வருது கிருமிகளெல்லாம் போக்குறதுக்காக உப்பையும் மஞ்சள் தூளையும் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துக்கிறது நல்லது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளையில் புரதமும் பீட்டா கேரட்டினும் நிறைய இருக்குது இது முடி உதிர்வதை குறைச்சி முடி வளர்ச்சியை அதிகரிக்குது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைய இருக்கிறதுனால இது நம்ம தலை சர்மத்துக்கு ஈரப்பதத்தை கொடுக்குது மேலும் இது பொடுகையும் தடுக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தலைமுடி உதிர்ற பிரச்சனை இருக்குது இது நிறைய காரணங்களால் ஏற்படுது தூக்கமின்மை நிறைய டென்ஷன் போதிய ஊட்டச்சத்து உள்ள சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது இப்படி நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கெல்லாம் இந்த கருவேப்பிலை ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது ஸோ முடி உதுற பிரச்சனை இருக்கவங்க மேலே சொன்ன மாதிரி இரண்டு கருவேப்பிலை இலைகளை வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வர்றது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா இது இரத்த சோகையை நீக்கிறதுனால இது முடி வளர்ச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஸோ அதோட கருவேப்பிலை எண்ணெய் செஞ்சு தடவிட்டு வர்றது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும் அடர்த்தியான முடியும் வளரும் ஸோ கருவேப்பிலை எண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நூறு மில்லி தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய் செக்கில ஆடினதா இருந்தால் இன்னும் நல்லது ஸோ நூறு மில்லி தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு கைப்பிடி அளவு நமக்கு கருவேப்பிலை தேவை இந்த ஒரு பிடி கை அந்த கருவேப்பிலைய நம்ம முதல்ல கழுவி நல்லா உலர்த்தி வச்சுக்கணும் ஸோ அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கணும் இப்போ தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிகிட்ருக்கு சிம்மில் வச்சு தான் காய்க்கணும் ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடக்கூடாது ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும் அது மிதமாக காஞ்சி வருது இப்போ நல்லா காஞ்சிருக்கு ஸோ இந்த டைமில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மெயினாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கருவேப்பிலையே போடணும் இல்லைன்னா அது பொங்கி மேலே வந்துடும் கருவேப்பிலையை போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள் கருவேப்பிலை பொடியை ஆட் பண்ணுங்கள் இப்படி நல்லா கொதித்து இப்போ வருது பாருங்கள் அந்த கருவேப்பிலையோட சாரெல்லாம் அதில் இறங்கி நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் இப்போ அதில் இருக்க நான் மேலே சொன்ன மாதிரி பீட்டா கெரோட்டின் எல்லாம் அதில் சாரெலாம் இறங்கி அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகும் இந்த எண்ணெயை இப்போ ஆஃப் பண்ணி அப்படியே ஓவர் நைட் அப்படியே விட்டுடலாம் இந்த அந்த கருவேப்பிலையில் இருக்க எல்லா சத்துக்களும் அந்த எண்ணெயில் இறங்கிடும் அந்த எண்ணெயில் இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதை வடிகட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சு டெய்லி யூஸ் பண்ணிட்டு வந்தால் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் இது இன்னைக்கு நம்ம கறி வேப்பிலையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது கசக்காத வேப்பிலையை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்மளும் பயனடைவோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்ம உணவு பொருள் ஒவ்வொரு பொருள்லேயும் என்ன மகத்துவம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் கூடிய ஷேர் பண்ணிக்கோங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நன்றி